மெட்டா, மைக்ரோசாஃப்ட், கூகுள் இந்த மாதிரி கம்பெனிலாம் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக நிறையவே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் அது சக்ஸஸ் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா 0.111 அப்படி தான் வந்து சொல்லலாம். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் இன்றைக்கி அதை லான்ச் பண்ணி நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்க மாதிரி ஆப்பிள் ஸ்டோரில் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்துடும். இது என்ன அப்படின்னு வந்து கேட்குறீங்க. அதாவது ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கிளாஸ்க்குள்ளே நம்மளோட கம்ப்யூட்டர், ஃபோன் எல்லாமே வந்து வரப்போகுது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லைன்னு தெரியல, மெட்டா வந்து நிறைய நெக்ஸ்ட் வேர்ல்டு அந்த மாதிரிலாம் வந்து நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க, கரெக்டாக? ஸோ அந்த கிளாஸை வேர் பண்ணிக்கிட்டாலே உங்களுக்கு வந்து உங்கள் கண்ணு முன்னாடியே அந்த மாதிரி நீங்கள் மொபைலில் இருக்க மாதிரியோ இல்லை வந்து கம்ப்யூட்டரில் இருக்க மாதிரியோ தெரியும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதை வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி 3D எஃபெக்ட்ஸ் இருக்கிற மாதிரி. ஆனால் ஆப்பிள் வந்து இன்றைக்கி அதை கம்ப்ளீட்டாக லான்ச் பண்ணிட்டாங்க. இது வந்து ரொம்ப ஒரு எல்லாருக்குமே வந்து ஆச்சரியப்படமான ஒரு விஷயம்தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆப்பிள் வந்து ஐபேட், ஐஃபோன், ஐபாட் இந்த மாதிரி நிறைய இது விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொண்டு வந்ததுக்கப்புறமேட்டு எல்லா கம்பெனிஸுமே வந்து அதை பார்த்து காப்பீடு செய்வாங்க. ஸோ அது வந்து யூஸ்வலான ஒரு விஷயம்தான். ஸோ இப்போ இதில் வந்து என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அதாவது அட்வான்டேஜ் போயிடலாம். நான் வந்து இதில் அட்வான்டேஜ் மட்டும் சொல்லாமல் டிஸ்அட்வான்டேஜையும் வந்து நான் சொல்கிறேன். ஸோ தட் வந்து ரெண்டுமே வந்து ஈக்குவலாக எப்போயுமே வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அட்வான்டேஜ் ப்ளஸ் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுமே தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அப்வியஸாக இன்னும் கொஞ்ச நாளில் வந்து மொபைல், அப்புறம் உங்களோட என்ன சொல்கிறது மொபைல் தேவை கிடையாது, தேட்டர்ஸ்லலாம் கூட நீங்கள் போய் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது மூவி. இந்த பர்டிகுலர் இந்த ஒரே ஒரு கிளாஸ் இது வந்து எல்லாத்தையுமே உங்களை சேஞ்ச் பண்ணிவிடும் கம்ப்ளீட்டாக. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 3D எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ நீங்கள் இப்போ ஒரு கேம் விளையாடுறீங்க அப்படின்னா அந்த கேமுக்குள்ளே நீங்களே ரன் பண்ணுற மாதிரியே, அதாவது வந்து ஒரு ஆளையே வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் நான் இப்போ உங்களை கிட்ட வந்து பேசிகிட்ருக்கேன், இதுவும் ஒரு 2D தான். பட் ஆனால் நாளைக்கு இதுவே என்னோடய யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்கள் கிட்ட நின்று பேசுகிற மாதிரி அது ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டியை வந்து கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஐஸு ப்ளஸ் ஹேண்ட்ஸ். அது ஹைஸ் வந்து என்ன பண்ணணும், உங்கள் ஹைஸ் வந்து எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுது, செக்யூரிட்டி எல்லாமே வந்து பண்ணும். இதுக்காக ஸ்பெஷலாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் உள்ள வெளியில் வந்து பார்த்திங்கன்னா 9 கேமராஸ், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 6 கேமராஸ். அந்த 6 கேமராஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஐயை வந்து கம்ப்ளீட்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. நம்ம லெஃப்டில் திரும்பணும், லெஃப்டில் ரைட்டில் திரும்பணும், ரைட்டில், ஏன்னா வந்து எல்லாமே வந்து அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அங்கே மூவ்மெண்ட் எல்லாமே வந்து நடக்கும். ஸோ வெளியில் இருக்க அந்த 9 கேமராஸ் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மோஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. உங்கள் ஹேண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுது, அதை காற்றுலேயே எல்லாமே நீங்கள் பண்ணலாம், டைப் பண்ணணுமா டைப் பண்ணலாம், மோஸ்ட்லி வந்து வாய்ஸ் பண்ணணுமா வாய்ஸ் பண்ணால் அங்கே டைப் ஆகும். ஸோ ஆப்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல, ஸோ அது ஸ்ரீ இதை டைப் பண்ணு அப்படின்னு சொன்னால் அது உடனே வந்து டைப் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இதில் இருக்குது. நீங்கள் வந்து அதை இது பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் இங்கே பர்டிகுலர் இப்போ இந்த இடத்த வந்து மறந்துடுவீங்க, அது உள்ளே போயிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இந்த ஆப்பிள் விஷன் ப்ரோ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த கிளாஸை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா $3,999. ஸோ ஆல்மோஸ்ட் இந்தியன் ருபீஸ் வந்து படி பார்த்திங்கன்னா 288,000 சம்திங் வரும். பட் ஆனால் டேக்ஸ் இதெல்லாம் வந்து இந்தியாக்குள்ளே வரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு 3.5 lakhs கிட்டே வந்து கண்டிப்பாக வந்துடும். இது வந்து ரொம்ப ஹை ப்ரைஸ் தான், பட் இருந்தாலும் வந்து இவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இதோட இம்பேக்ட் வந்து நிறைய இடத்துல இருக்கும். நான் சொன்ன மாதிரி தியேட்டர்ஸ், ஆல்ரெடி டிவிஸ்லாம் நிறைய பேர் வீட்டில் இப்போ காணாமையே போயிடுச்சு. ஸோ இன்னும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஈவன் நான் தான் சொல்லலை, மொபைலே போயிட போகுது, அப்போ டிவி அதெல்லாம் வந்து தேவையில்லை. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படியோனா லைக் வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணுனாலும் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணுறதுலாம் வந்து நீங்கள் வந்து அதை போயிட்டு ஏதாச்சும் பட்டன் இருக்குமா அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாமே ஹேண்டு ஐஸ் ரெண்டு கண்ட்ரோல் மட்டும்தான் அதில், வேறு எதுவுமே கிடையாது. வால்யூமை ஏற்றணுமா இப்படி ஸ்வைப் பண்ணி விட போதும், வால்யூமை குறைக்கணுமா இப்படி லெஃப்டில் குறைச்சுட்டா போதும். அந்த மாதிரி ஹேண்டை வந்து ஃபுல்லாக பயன்படுத்தி நீங்கள் அதுதான் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் வந்து ஹேண்ட் ஐஸ்க்கு மட்டும்தான் வேலையை அந்த விஷனை போட்டிங்க அப்படின்னா. இந்த ஆப்பிள் ப்ரோ விஷன் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஹை சைட் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு டெக்னாலஜி வந்து பர்டிகுலராக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதோட பேட்டரி லைஃப் 2 hours மட்டும்தான் நிற்கும்.
அது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது ஒர்க் பண்ணிட்டே இருப்பீங்களோ இல்லை ஃபோன் மாதிரி நோண்டிட்டே இருப்பீங்க, திடீர்னு வந்து இது பண்ண முடியல ஆனால் திருப்பி சார்ஜ் போட்டு தாங்கணும். அதே மாதிரி நீங்கள் சார்ஜ் போடும்போதும் அது ஆன்லேயே இருக்குமா, மற்றவங்க யாராச்சும் யூஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்ற கவலை வந்து கிடையாது. அதை லாக் பண்ணிக்கிற மாதிரி சிஸ்டம் எல்லாமே வந்து இருக்காது உள்ள. ஸோ அதுக்கடுத்து டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்வலாக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி தான், ஆல்ரெடி வந்து ஃபோனில் வந்து இந்த ஸ்டார் வேல்யூ இதெல்லாம் பார்த்து தான் நம்ம வாங்குறோமே, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது ஃபோன் வந்து ஹேண்ட்செட் கையில் வச்சுருக்கோம், அது ஹீட்டிங் ஆகுது, அதில் நிறைய இதுவாகுது, லைக் வந்து இஷ்யூஸ் வருது ஹியூமன் பாடிஸ்க்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது ரியலிட்டிலையும் நடந்துட்டு தான் கரெக்டாக. ஸோ இப்போ வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஐ பல்ப்ஸ், நம்மளோட ஐ பல்ப்ஸை கண்ட்ரோல் பண்ணி தான் அது ஒர்க் பண்ணுது. ஸோ அப்போ அந்த ஐ பல்ப்ஸ் வந்து நீங்கள் எல்லாருமே பத்திரமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் அந்த ப்ராடக்டை இதுக்காக நான் சொல்லலை, பட் அட்வான்டேஜ்னு இருந்துச்சுனா கண்டிப்பாக ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமிங்லாம் விளையாடுவாங்களா அவங்களுக்குலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தேட்டர் பேசிக்காக வந்து தேட்டரில் போய் தான் நம்ம அந்த பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறோம். ஸோ அதை வந்து இங்கே வந்து கம்ப்ளீட்டாக இதில் இருக்கணும். ஸோ நம்ம ஊரில் இருக்க தேட்டர்ஸ் எல்லாமே கோயிந்தா கோயிந்தா அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஆனால் இது வந்து எப்படின்னா லைக் இன்னும் ஒரு 10 இயர்ஸ் கண்டிப்பாக வந்து லைக் வந்துடும், பட் அதுக்கப்புறமேட்டு வந்து இது இவ்வளோ ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக அதிகம் கரெக்டாக. ஸோ அதை வந்து எல்லாராலையும் உடனே வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் வந்து பார்த்திங்கன்னா அது குவெஸ்டின் மார்க் தான். ஸோ அதனால் ஒரு 10 இயர்ஸில் வந்து இது மேபி எப்படி ஐஃபோன் வந்து இப்போ எல்லாருக்குமே ஒரு 10-5 பேர்கிட்டையாவது இருக்குது இப்போது. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த பர்டிகுலர் விஷயமும் வந்துடலாம். ஸோ மற்ற கம்பெனிஸ் இப்போ வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணி கண்டிப்பாக ஏதாச்சும் வந்து உள்ளே கொண்டே வருவாங்க. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த ஏஐலே வந்து நிறைய ரேஸ் நடந்துச்சு, சாட் ஜிபிடி கூகுளோட பாட் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ரன்னிங் ரேஸில் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் விஷன் ஆப்பிள் விஷன் ப்ரோக்கும் இதே மாதிரி ரேஸ் வந்து இப்போ நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே ஆப்பிள் வந்து தனியாக தான் தெரிவாங்க, இந்த விஷயத்துலேயும் அதே தான் நடந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் வந்து ஆல்ரெடி யாராச்சும் வாங்கணும் அப்படின்னு ஆவலில் இருந்தாங்கன்னா கூட இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமேட்டு அவங்க வந்து கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்குவாங்க. பட் ரேட் வந்து அதிகம் தான், பட் ஸ்டில் வந்து நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ஸ்க்ரோல் வித் மீ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.